أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அந்த உபதேசங்கள் ஒண்ணு என்ன தெரியுமா யாபனைய அருமை மகனே லா தன்சி ஃபில் அர்த் மர்ஹா பூமியில் நீ கர்வம் கொண்டு நடக்காதே இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலிம் ஃபஹூர் தற்பெருமைக்காரர்கள் கர்வம் கொண்டவர்கள் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் வக்ஸித் ஃபீ மஷ்யிக் உன் நடையில் நீ நடுத்தரத்தை கைக்கொள்வீராக الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மாற்றத்தை வேண்டி நிற்க வேண்டிய வேண்டி நிற்கும் ரமலான் என்ற தலைப்பிலே சில விடயங்களை நாங்கள் ஓரிரண்டு நாட்களாக நாங்கள் பார்த்து வந்தோம். இன்றைய தினம் நாம் அதை தொடரிலே ரஹ்மான் அருளாளன் ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்புகள் என்று அல்லாஹ் வர்ணிக்கக்கூடிய சில பண்புகளை இன்று முதல் நாங்கள் எங்களுடைய சிந்தனைக்கு எடுக்க இருக்கிறோம். ஈமானி உறவுகளே, நான் உண்மையிலே ரஹ்மானுடைய அடியான் தானா? அளவற்ற அருளாளன் அர் ரஹ்மான், அந்த ரஹ்மானுடைய அடியார்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டுமென்றால் அதற்கென்று சில குவாலிஃபிகேஷன்கள், சில தகமைகள் இருக்கு. அந்த தகமைகள் இருந்தால் நான் அந்த ரஹ்மானுடைய அடியான் தான். கடையில் வேலை செய்கிறேன்னு சொன்னால் அந்த பொஸ்ஸுக்கிட்ட வந்து சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. எனக்கிட்ட வேலை செய்கிற வேலையாளன் பணியாளன் அவனுக்கு எந்தெந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இந்த தகுதிகள் இருந்தால் அவன் என்ற கடையில் வேலை செய்யலாம். இன்டர்வியூக்கு போகின்ற ஒருவன், ஒரு மாணவன் இன்டர்வியூக்கு வேலை தேடி போகின்ற ஒருவர், அந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுற நேரத்தில் அவங்ககிட்ட சில குவாலிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க, அவங்ககிட்ட சில தகமைகள் தகுதிகள் இருக்கும். இனம் கண்டு அடையாளம் கண்டு அவங்க சாய்ஸ் பண்ணி எடுப்பாங்க. நீங்கள் வந்திருக்கிற மாதிரி உடுப்பில், அந்த அவர் நடந்து கொள்கிற முறையில், இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுற மெத்தட்ல எல்லாத்தையும் பார்த்து ஓகே நீங்கள் செலக்டட், இல்லைன்னா நீங்கள் ரிஜெக்டட் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரஹ்மானுக்கென்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய அடியார்களாக இந்த உலகத்தில் இருக்கணுமாக இருந்தால் அவங்களுக்குன்னு சொல்லி சில பர்சனாலிட்டி, அவங்களுக்குன்னு சொல்லி சில தனித்துவமான சில பண்புகளை குர்ஆன் சொல்லித்தருது. அந்த பண்புகளை நாங்கள் இன்றையிலிருந்து ஒரு ரெண்டு நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம். முக்கியமாக இந்த ஒரு பண்பை நாங்கள் எடுத்துக்கிடுவோம், அதாவது இபாதுர் ரஹ்மான், சூரா அல் ஃபுர்கான், வ இபாதுர் ரஹ்மான், மேலும் அர் ரஹ்மான் அருளானனுடைய அடியார்கள், அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, அவர்கள் பூமியிலே பணிவாக நடப்பார்கள், பூமியிலே பணிவாக நடப்பார்கள். வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன் காலூ சலாமா, மூடர்கள் மடையர்கள் அறிவற்றவர்கள் மார்க்கத்தை பற்றி தெளிவில்லாதவர்கள் விதண்டாவாதம் புரிய வந்தால் காலூ சலாமா அஸ்லாமு அலைக்கும், நீங்கள் நீங்களாயிருங்க எங்களை விட்டுடுங்க இப்படி சொல்லி அவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள். இப்படி நல்லாவத்தாலும் ரஹ்மானுடைய அடியார்களிட பண்பு அல்லாஹ்வுத்தாலா சொல்லி காட்டுறான். தொடர்ந்து இன்னும் நிறைய பண்புகள் வரும், அதை நாங்கள் நாளைகளை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இதில் இபாதுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்கள்ட முதலாவது பண்பு என்னன்னு சொன்னால் அவர்கள் பூமியிலே கர்வம் கொண்டு நடக்க மாட்டார்கள். யம்ஷூனால் அல்லாஹ்தி ஹவுனா, பூமியில் நடப்பாங்க பணிவாக நடப்பார்கள். இது எப்படி நாங்கள் விளங்குகிறோம் பணிவாக நடக்கிறோன்னா எப்படி? ஒருத்தர் மெது மெதுவாக செலாக்கள் சொல்லுவாங்க, நடந்தாலும் பூமிக்கு நோகாதுன்னுவாங்க. நடந்தாலும் பூமிக்கு நோகாதுண்டா, மிச்சம் மெதுவாக சாஃப்டாக நடக்கிறது, இதைத்தான் நல்லா இங்கே சொல்கிறானா? ஒரு மனிதன் நடையில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சில உபதேசம் சொன்னாங்க. அந்த உபதேசங்கள் ஒன்று என்ன தெரியுமா? யாபனைய அருமை மகனே, லா தன்சி ஃபில் அர்த் மர்ஹா, பூமியில் நீ கர்வம் கொண்டு நடக்காதே, இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலிம் ஃபஹூர், தற்பெருமைக்காரர்கள் கர்வம் கொண்டவர்கள் ஒவ்வொருவரையும் எல்லாம் நேசிக்க மாட்டான். வக்ஸித் ஃபீ மஷ்யிக், உன் நடையில் நீ நடுத்தரத்தை கைக்கொள்வீராக. வஃதுல் மின் சௌதிக், உன் சப்தத்தை நீ தாழ்த்திக் கொள்வாயாக. இன்ன அன்கரல் அஸ்வாத்
லசௌத்துல் ஹமீர் சத்தங்களிலே அருவருக்கத்தக்க வெறுக்கத்தக்க அசிங்கமான சத்தம் கழுதையுடைய சத்தமாகும் என்று சொல்லி லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் அருமை மகனுக்கு உபதேசம் செஞ்சாங்க. இந்த பாருங்க, பூமியில அவர்கள் பணிவாக நடப்பார்கள். யாரு? அளவற்ற அருளாளன் ரஹ்மான். ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியில் பணிவாக நடப்பார்கள் என்று சொன்னால் இது மிக முக்கியமாக நுணுக்கமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு பக்கம். நடக்கிற நேரத்தில் பணிவுன்றது வந்து ஒரு மனிதன் காலால் நடக்கிறதா இருக்கேலும், வாகனத்தில் ஏறி வாகன தோட்டி போறதா இருக்கேலும், அவன் வீடு வாசல் கட்டுறதாக இருக்கேலும், அவன் உடுக்கிற உடுப்பாக இருக்கேலும், அவன் பேசுகின்ற வார்த்தையாக இருக்கேலும், அவன் உண்ணுகின்ற உணவாக இருக்கேலும், அவன் மனிதர்களோடு நடந்து கொள்கின்ற எல்லா முறைகள் அனைத்தும் இந்த எம் சூனில் சேரும். பூமியில் அவர்கள் பணிவாக நடப்பார்கள் என்று சொன்னால் அவங்ககிட்ட பெருமை இருக்காது. அதுதான் அடிப்படை. இல்லை பாருங்க, பூமியில் அவர்கள் பணிவாக நடப்பார்கள் என்றால் அவங்கள்ட்ட பெருமை இருக்காது. நேற்று ஃபேஸ்புக்கில் ஒரு காட்சி பார்த்தேன், ஒருத்தர் நடந்து போகிறாரு, அவர்கிட்ட பேஸ் விழுது, பேஸ் விழுது. இந்த பேஸ் விழுந்தா டக்குன்னு இந்த குப்பை கூட்டி கொண்டு கூட டக்குனு பேஸ் எடுக்கிறார், பேஸ் எடுத்து கொண்டு ஓடி போகிறாரு, பெய்த்து வேண கிளாஸ் தட்டுறாரு. அவர் கிப்ரோடு அப்படி இருக்கிறார், வசனத்தை மோதி காட்டுறாரு, கடையில் குரும வசனத்தோடு எடிட் பண்ணிக்கு. இப்போ என்ன இந்த 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 குப்பை வேலை செஞ்சு கொண்டு ஓடி போய்த்து பேச காட்டல தட்டுறாரு, துறக்கிறான் இல்லை, அப்படி அப்படி தேடி சில்லற காசு வந்து எடுத்து அப்படி ஜனல் லேசாக படித்து கொடுக்குறாரு. இவன் டக்குனு பேச எடுத்து கொடுக்குறார், டக்குன்னு பேச எடுத்து கொடுக்குறார். இது வல்லாஹ், இது பெருமையில் உருவாக. இவனுக்கு கிளாஸை பணிச்சு இல்லை டக்குன்னு கீழே இறங்கி ஏ பண்ணி அரபியில் தான் போட்டிக்குது, என்னன்னு கேட்டிக்கலாம் தானே. இவன் அப்படி கேட்கறதையும் தடுத்தது என்ன தெரியுமா? இதுதான் கர்வம்ன்றது. அவர்கள் எப்பொழுதும் பணிவாக நடப்பார்கள் என்று சொன்னால் எல்லா பக்கத்திலையும் அது வரும். நான் உடுக்கிற உடுப்பு, நான் பார்க்கிற பார்வை, கேட்கிற கேள்வி, நினைக்கிற சிந்தனை, நடக்கிற நட, உண்ணுற உணவு, அனுபவிக்கிற வாகனம். அல்லாஹு தஆலா இந்த இடத்துல எத்தனை பேர் ஜக்காத் வாஜிபாகிற அளவுக்கு வச்சிருப்பானா இருக்கும்? எல்லாரையும் எல்லாம் பிறக்கல்ல. ஜக்காத் வாஜிபாகிறதுக்கு நூறு பேர் சேர்ற மஜ்லிஸ்ல அஞ்சு பேர் இருக்க மாட்டாங்க. இது என்ன தெரியுமா? இது அல்லாஹ் அருளால சிலர் அல்லாஹ் பிறக்கி எடுக்கிறான். இந்த இடத்துல டாக்டர் மாறி இருப்பாங்க, எத்தனை இன்ஜினியர் மாறி இருப்பாங்க, எத்தனை லோயர் மாறி இருப்பாங்க, எத்தனை டீச்சர்ஸ் மார், எத்தனை பிசினஸ் மேன், எத்தனை அக்கவுண்டர், எத்தனை மௌலைமார். அல்லாஹ் தஆலா நாடுகின்ற ஒவ்வொருவரை பிறக்கி ஒவ்வொரு துறைக்கெடுக்கிறான். இப்ப என்ன தெரியுமா? இது ஏண்ட திறமையாலேயோ, ஏண்ட அனுபவத்தாலேயோ, ஏண்ட முயற்சியாலேயோ வந்தொண்டு அல்ல. நான் பேசுற பேச்சு இது, நான் வரக்கம் எடுத்துட்டு வரல, இது ரப்பு எனக்கு சொல்லி தந்தொண்டுதான். உங்கள்ட்ட இருக்கிற செல்வம் நீங்க வரக்கம் எடுத்துட்டு வரல, நான் நீங்கள் எப்படி வந்தோம்? நிர்வாணமாக திறந்த மேனியோட குழந்தைகளுக்கின்ற உள்ள அழிகையோடு இந்த பூமிக்கு வந்தோம். அல்லாஹ் தஆலா நாடுகின்றவர்களை நாடுகின்ற பிரகாரம் நாடுகின்ற மாதிரி சமூகத்தில் உயர்த்தினான், அந்தஸ்துகளை தந்தான், மதிப்பு மரியாதைகளை தந்தான். வெறும் கையோடு வந்த மனிதனுக்கு அந்தஸ்தையும் மதிப்பு மரியாதையும் கொடுத்ததே அல்ல. அப்ப அவன் எப்படி இருக்கணும்? எம் சூழ்நாளர்லி ஹவுனா, பூமியில எப்பவுமே நடக்கிற நேரமாட்ட பணிவு இருக்கணும், கனிவு இருக்கணும், பணிவு இருக்கணும், தாழ்மை இருக்கணும், நான் என்ற தன்மை ஒரு நாளும் இருக்கப்படாது. எப்போ ஒரு மனிதனுக்கிட்ட அகங்காரம், நான் என்ற தன்மை ஒரு மனிதனுக்கிட்ட எப்ப வருமோ அவன் அப்ப நாசமா போய்த்தான் அர்த்தம். இது ஒரு நாளும் ஒரு மூமியினுடைய பண்புல உள்ளுண்டா இருக்க முடியாது. நீங்க பாருங்க, குர்ஆன் குறிப்பிடக்கூடிய சில பண்புகள் உண்டுதான். இப்லீஸ பத்தி குர்ஆன் பேசும், வைத கால லில் மலாயிகத்து ஸ்துதூ லி ஆதம் فسجدوا الا ابلس ابا واستكبر وكان من الكافرين وايد قلنا للملائكه நாங்கள் மலக்குமார்களுக்கு சொன்னோம் ஆதமுக்கு சிரம் படியுங்கள் وايد قلنا للملائكه اسجدوا لآدم அல்லாஹ் ஆதமளை சாது படைச்சு வச்சான் ஆதமளை சாது சுஜூது செய்ய சொன்னான் எல்லாரும் சுஜூது செஞ்சாங்க இப்லீஸ் அப واستكبر பெருமடிச்சு மறுத்து புறக்கணிச்சு ஓரமாயிட்டான் அல்லாஹ் கேட்டான் ஏ அப்பா எல்லாருமே விழுந்து சுஜூர் செஞ்ச நேரம் ஏனி பணி இல்லைன்னு கேட்டான் இப்படி சொன்ன வார்த்தை தெரியுமா
அன கைரும் மின்ஹு ஹலக்தனி மின் நாரின் வ ஹலக்தஹு மின் தீன் ஆதம் அவர்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நான் சிறந்தவன் ஏ தெரியுமா என்ன நீ நெருப்பால் படைச்சிருக்கிறாய் ஆதமையோ தட்டினால் டங் 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 என்று ஓசை வரக்கூடிய களிமண்ணால் படைத்திருக்கிறாய் களிமண் பவரா நெருப்பு பவரா நெருப்பு கிட்ட களிமண் வரணுமே தவிர மண்ணு கிட்ட நெருப்பு போகாது நெருப்பு கிட்ட தான் மண் வரணும் நான் பெரியவன் படைப்பால் நெருப்பால் படைக்கப்பட்டவன் நெருப்பால் படைக்கப்பட்ட நான் கேவலம் மண்ணு கிட்ட போறான்னு கேட்டான் யாரு இபிலிஸ் ஆக எந்த மனிதன் கிட்ட பணிவு வரலையோ எந்த மனிதன் கிட்ட கர்வம் இருமாப்பு நான் என்ற தன்மை வருமோ இபிலிஸோட பண்பு அவனுக்கிட்ட இருக்கிறேன்னு அர்த்தம் அது நட உட பாவனை செயற்பாடு நடத்த எல்லாத்திலையும் வரும் இஸ்லாம் சலாத்தையே சொல்லுது சலாம் அல்பாதியு பிஸ்ஸலாம் பரியும் மினல் கிபர் தெளிவான செய்தி அல்பாதியு பிஸ்ஸலாம் பரியும் மினல் கிபர் சலாத்தை கொண்டு ஆரம்பிப்பவன் பெருமையற்றவன் ஆவான் சலாத்துக்கு முந்துவோம் சலாத்தை பத்தி பேசுற இஸ்லாம் எப்படி சொல்லுது யுஸல்லிமு ராகிபு அலல் மாஷி வாகனத்தில் செல்கின்றவர் நடந்து செல்பவருக்கு சலாம் சொல்லட்டும் பாருங்க சுன்னாவே வல் மாஷி அலல் காயித் நடந்து போறவர் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு சலாம் சொல்லட்டும் வல் கலீர் வல் கசீர் சிறுசா இருக்கிற கூட்டம் பெரிய கூட்டத்துக்கு சலாம் சொல்லட்டும் இது ஒரு மனிதனுக்கு இஸ்லாம் பெருமையை களையறதுக்கு சொன்ன அடிப்படையான ஒரு செய்தி வாகனத்தில் போறேன் நான் என் பிராடோல ஏறி பென்ஸ்ல ஏறி அப்படி உட்கார்ந்து ஓட்டி கொண்டு போறேன்னு வைங்க எனக்கு என்ன வரப்படாது ஹா நான் பென்ஸ்ல போறேன் நீ பிச்சைக்கார நடந்து வர வரப்படாது நான் அப்படி போன நான் என்ன செய்யணும் வாகனத்தை செலவாக்கி அஸ்ஸலாமு அலைக்கும் எங்க நடந்து போறீங்க ஏறீங்களா நான் கேட்கணும் நான் மோட்டர் பைக்ல போறேன் ஒருத்தர் நடந்து வந்து கொண்டிருக்கிறான் யுசல்லிமு ராக்கி பலல் மாசி நடந்து செல்பவர் மீது வாகனத்து வர சலாம் சொல்லட்டும் வல் மாசி அலல் காயித் நடந்து போறவரு உட்கார்ந்து இருக்கிற சலாம் சொல்லட்டும் என்ன நான் காலால் நடக்கிறேன் சில நேரம் நடக்கவே இல்ல சப்பான ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார் நடக்கல கால் ரெண்டும் இல்ல முடமா இருப்பாரு நான் என்ன செய்யணும் இப்ப நான் தரத்தை கூடி நாய்க்கிறேன் உடனே உடனே பார்த்தா சலாம் அலைக்கும் என்ன சுஷமா இருக்கிறீங்களா உங்களை தூக்கி வைக்கட்டுமா வாரீங்களா இப்படி கேட்கணும் இது இஸ்லாம் சொல்லி தர சுன்னா பூமியில கர்வம் என்ற ஒரு மனிதன்கிட்ட வரவே படாது எப்ப நான் கர்வம் கொள்வோமோ எப்ப நான் திமிரு மமள நான் என்ற அகம்பாவம் வெப்பங்கிட்ட வருமோ அல்லாஹ் எங்களை அப்படியே டவுன் ஆக்கிடுவான் வரலாறு நெடுக்கலை நீங்க பாருங்க குர்ஆன் சொல்ற ஒரு ரெண்டு கதையை உங்களுக்கு சொல்றேன் எப்ப ஒரு மனிதனுக்கிட்ட கர்வம் எம்ஷூன் அலல் அர்து ஹவுனா பூமியில் அவர்கள் பணிவாக நடப்பார்கள் என்று சொன்னால் எல்லாத்துலயும் அது வரும் உடுக்கிற உடுப்பு நீங்க எவ்வளவு உடுக்கலாம் உங்களுக்கு எல்லாம் பொருளாதாரத்தை தந்திக்கிறான் ஜக்காத் கொடுக்கிற அளவுக்கு செல்வத்தை தந்திக்கிறான் பல மாடிகள் கட்டிக்கிறீங்க பல வாகனங்கள் வச்சு அனுபவிக்கிறீங்க பிழையே இல்லை எவ்வளவு அனுபவிக்கலாம் ஆனால் உங்களை விட அந்தஸ்துல குறைஞ்ச தர பார்க்கிற நேரம் மனசுல சும்மா வாழும் என்ன இதெல்லாம் எங்க எங்ககிட்ட கிட்டும் தாக்கு பிடிக்காது இதெல்லாம் இதுக்கெல்லாம் எங்க இப்படி யோசிச்சோம்னு வைங்க அழிந்து விட்டோம் அந்த உணர்வு வரப்படாது இப்ப ஓதின வசனம் அல்லாஹும் மாலிக்கல் முல்க் அரசர்களுக்கு அரசரே தூத்தில் முல்க மந்தசா நாடுகின்றவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை நீதான் கொடுக்கிறாய் மந்தசா பூமியில நீ நாடுகின்றவர்கள் நீதான் கண்ணியப்படுத்துகின்றாய் ஒத்து தில்லு மந்தசா நாட்டவங்களை நீதான் இழிவாக்குறாய் இறக்குறாய் கீழாக்குறாய் வேதுக்கள் ஹைர் இன்ன கலா குடிசைங்கிறது ஹைர் நலவுகள் எல்லாம் உண்ட கையில யாவற்று மீது சக்தி மிக்கவன் என்ன சொல்லுது எனக்கோ உங்களுக்கோ கிடைச்சிருக்கிற பதவிகள் உயர்வுகள் பட்டங்கள் அந்தஸ்துகள் பணம் எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொடுத்து உங்களோட உங்களுடைய கிளாஸ் ஃப்ரெண்டா படிச்சிருப்பான் சில நேரம் உங்களை விட அப்படி பெரிய தலைவன் அப்படி டேலண்ட் சும்மா ஓ லெவல்ல நைனே ஏ லெவல் அப்படி பாஸ் ஃபர்ஸ்ட் டைமே கேம்பஸ் கிடைச்சிச்சு அப்படி ஒரு லெவல் உள்ளவனா இருப்பான் ஆனா நீங்க தேடுற பொருளாதாரத்துக்கும் அவன் தேடுற பொருளாதாரத்துக்கும் மலைக்கு மடுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கும் சில நேரம் நீங்க ஏழாம் ஆண்டோட நின்று இருப்பீங்க அல்லாஹ் உங்களுக்கு அள்ளி தந்திருப்பான் அதுதான் தூத்தில் முழுக்க மந்தசா அரசாத்தின்னு சொன்னா நாட்டவனுக்கு அல்ல அள்ளி கொடுக்கிறான் நாட்டவனுக்கு எல்லாம் கிள்ளி கொடுக்கிறான்
அப்ப என்ன நடக்கும் தெரியுமா இதொண்டு நான் எடுத்து கொண்டு வந்ததல்ல வரக்கு நான் வெறும் கையோட தான் வந்தேன் ரப்பு என் முகம் பார்த்து தந்தான் குர்ஆன் நீங்க நிறைய பார்க்கலாம் குர்ஆன் நீங்க பாருங்க எந்த அளவுக்கு குர்ஆனோட பேசுதுன்னு சொன்னா சில பணிவான மக்களை பத்தியும் பேசுது சில கர்வம் கொண்ட மக்களை பத்தியும் பேசுது பூமியில இருக்கிற அறுக்குடைய வச்சு ஒரு நாள் திமிர் கொள்ள கூடாது ஆணவம் கொள்ளப்படாது சில மக்களை நீங்க பாப்பீங்க உண்டா திண்டு குடிச்சி படிச்சி பழகி எல்லாம் இருக்கும் கால ஓட்டத்துல உண்டா திண்டவன் உண்டா இருந்து ஒரு ஒரு பெட்ல படுத்து ஒரு பிங்கால திண்டிருப்பான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு சந்திச்சா பழசெல்லாம் மறந்துடுவான் பழசெல்லாம் மறந்துடும் என்ன நினைக்கிறான் நான் இப்ப அவனோட சேர்ந்த என் கௌரவம் என்ன ஆகுற இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஸ்ரீலங்கால அப்படி நல்லா இருந்தீங்கன்னு வைங்க இங்க வந்து நீங்க பெரிய ஒரு லெவலுக்கு உயர்ந்துட்டேன்னு வைங்க நாட்டுக்கு போறீங்க வளமையா தேடி வர மாதிரி நீங்க வந்தீங்க உங்களை தேடி வரான் வளமையா வரவ தேடி வரான் நீங்க என்ன சொல்றீங்க நினைக்கிறீங்க இவன் என்னோட சேர்த்த ஏன் அந்தஸ்தன்னா இப்படி யோசிச்சோம்னு வைங்க இது பெருமையில உருவாக நபிகளோட வாழ்க்கையில காண கிடைக்கவே இல்லையா அப்படி ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில ஒரு சின்ன பிள்ளை வந்து கைய பிடிச்சா எங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு போவோம் அங்கெல்லாம் போவாங்க எப்ப அந்த புள்ள கையை விடுமோ அப்பதான் ரசூலுல்லாஹ் விடுவாங்க ரசூலுல்லாஹ்வோட லைஃப் அப்படித்தான் ஒரு மென்டல் ஒரு அதாவது கொஞ்சம் மூல சரியில்லாத ஒரு பொம்பளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு என்ன சந்திக்கணும் எப்படி இருக்குது அந்த ஸ்டைல்ல உங்களுக்கு சந்திக்கணும் ரசூலுல்லாஹ் பெண்ணே எங்க எப்ப டேட்ட போ நான் சந்திக்கிறேன் சுபஹானல்லாஹ் ரசூலுல்லாஹ் லைஃப் அப்படி தான் இருந்துச்சு நபியோட வாழ்க்கையில நிறைய பார்க்கலாம் ரசூலுல்லாஹ் ரோட்ல போறாங்க நஜ்ரான் நாட்டு போர் தடிப்பமான போர் கழுத்துல போடப்பட்டிருக்குது உத்தர பிடிச்சு அப்படி இழுத்து இழுத்து மட்டுமில்ல யா முஹம்மத் என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க ஃப்ரெண்டுகளுக்கு முரசாப உங்க கூட்டாளிகளை சொல்லுங்க பைத்துல் மாலின்னு எனக்கு தர சொல்லுங்க நினைச்சு பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் ரோட்ல போற ஜனாதிபதி அவரு ரோட்ல போறாரு கழுத்துல ஒரு நஜ்ரான் நாட்டு போர் போட்டிக்கிறாங்க அந்த அந்த வந்தவர் பிடிச்சிழுத்து முகமத் இந்த தர சொல்லுங்க அப்படின்னு சொன்னா சரி நீங்க ஒரு செல் வந்துடப்பா ரோட்ல பிடிச்சிழுத்தா தரச்சன்னா என்ன குடிப்பி என்ன குடுக்கறன்னா என்ன செய்வீங்க முதலாவது ஓங்கி பலாருன்னு ஒரு அறை என்ன டீசென்ட் இல்லையா இப்படியா மனுஷமா நடந்து கொள்ற மூளை இல்லையா ஆயிரத்தெட்டு கேள்வி வந்திருக்கு ரசூலுல்லாஹ் அப்படியே திரும்பினாங்க சிரிச்சாங்க சிரிச்சு போட்டு அல்லாஹ் இவர் கேட்கறது கொடுங்க பாடினாங்க கழுத்து அப்படி அடையாளம் நின்றதாக செய்தி இவர் கேட்கறது கொடுங்கன்னாங்க இது நபியோட சுன்ன நபியோட வழிமுறை அப்படித்தான் இருக்குது கர்வத்துக்கு அங்க இடம் இருக்கவே இல்லை மக்கா வெற்றி ஜம்தம் கிணத்துக்கு கிட்ட எல்லாரும் நீண்ட நாளை போற மக்காக்கு வந்தாங்க தானே மதினால இருந்து எல்லாருக்கும் ஆசை ஜம்தம் கிணத்துல இறங்கி நெச்சுரல கையால தண்ணி அள்ளி குடிக்கணும் எல்லாரும் இறங்கி அள்ளி குடிச்சு கொண்டிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ்க்கு மனசு விரும்புது அப்படியே வாராங்க வந்துட்டு ஃபல்லு இப்னு அப்பாஸ் கூப்பிடுச்சாங்க ரசூலுல்லாஹ் கூப்பிடுச்சாங்க ஃபல்லே வீட்டுக்கு போய் தண்ணி எடுத்து கொண்டு வாங்கன்னாங்க அங்கிருந்து தண்ணி அழைப்பிச்சு குடிக்கிறாங்க குடிச்சு போட்டு சொன்னாங்க நான் இறங்கினா நீங்க எனக்காக வழி விட்டுடுவீங்க நான் இறங்கினா நீங்க எனக்காக வழி விட்டுடுவீங்க நான் அதை விரும்பலன்னாங்க லா ஹவுலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ன ஒரு அரசியல்வாதி அவர் எலெக்ஷன் கேட்கிறாருன்னா அவருக்கு முன்னுக்கு பின்னுக்கு வலதுக்கு இடதுக்கு மேலாளர் மேலாளையும் பேசிடுவோம் ஆக்கள் பட்டம் என்ன அப்படி கிரௌட் ஆயிருக்கு ரசூலுல்லாஹ் பார்த்த நிலைமை என்ன தெரியுமா நபி அவர்களுக்கு எப்பொழுதும் பின்னால் கிரௌட் இருக்காது பின்னுக்கு அவர் முன்னுக்கு அப்படி அந்த தன் ரசோட்டு இருக்கல அப்ப எம் சூழ்நிலை ஹவுனான் சொன்னால் பூமியில் அவர்கள் பணிவாக நடப்பார்கள் என்று ரப்பு சொல்றான் என்று சொன்னால் ஒரு மூமின்ட வாழ்க்கையில் அந்த பணிவு எப்பவுமே இருக்கணும் முதலாவது என்ன தெரியுமா எனக்கு அல்லாஹ் எதை தந்திக்கிறானோ இதொன்றும் நான் கொண்டு வந்தது அல்ல ரப்பு என்ன தெரிவு செஞ்சு தந்தான் அவன் நாடினால் ஒரு தலைவலிக்கு இது ஈடாகாது எப்ப கர்வம் கொள்றோமோ எனக்கிட்ட இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் வித்து உன் தலைவலிக்கு மருந்து சொன்னா அல்லாஹ் காப்பாத்தணும் கர்வத்தின் முடிவு அப்படித்தான் இருக்கு நாங்க எவ்வளவு உயர்ந்துட்டு போகலாம் எங்களை விட கீழ் மட்டத்தில் இருக்கிற மக்கள் மீது எங்களுக்கு ஒரு பரிவு இருக்கணும் ஒரு அன்பு இருக்கணும் அப்படியான எங்களை காண்ற நேரத்தில எல்லாம் எங்களோட உள்ளத்துல நானும் ஒரு காலம் இப்படி இருந்தவன் தானே நீங்க பாருங்க நல்ல வசதியோடு வாழ்றான் நான் அப்ப ரெண்டொரு ஏழை பிள்ளைகளுக்கு ரெண்டு பிடிச்சி அப்படி ஸ்காலர்ஷிப் மாசம் ஒரு 2000 அப்படி எடுத்து செய்யறது
அல்லாஹ் எங்களை புரிஞ்சுக்கணும். அப்ப நான் ஒத்தட்ட போயிட்டு கேட்கிறேன். அப்ப கேட்டு பண்ண சொல்றேன், ஷேக் அவர்கிட்ட போய் பாருங்க சொல்றதானே. எனக்கு கேட்கிறேன், அவர்லாம் வெக்கப்படத்தான் வேணும். நான் போயிட்டு அந்த போய் சந்திச்சு கொஞ்சம் தயக்கத்தோட என்னடா இப்படி சொல்றேன், என்ன என்ன மோலி நீங்க இப்படி கேட்குறீங்க, நானும் ஒரு அநாதை தானே, நானும் ஒரு அநாதை தானே, ஒரு காலம் எனக்கும் நீங்க கேட்கிற மாதிரி ஒருத்தர் ஒரு ஒரு ஷேக் ஒருத்தர் வந்து எனக்கும் இப்படி ஸ்காலர்ஷிப் தந்து தான் என்னை படிக்க வச்சு எனக்கு கதை மறக்க மாட்டேன். அல்லாஹ் அதிகரிச்சு கொடுக்கணும். இன்றைக்கு வரம் காட்டு கொடுத்து கொண்டு வைக்கிறேன். நான் என்ன சொல்றேன் தெரியுமா, இதுதான் மனிதன் வரணும். பழச ஒரு நாள் நாங்கள் மறக்கப்படாது. நாங்க எப்படி அங்க இருந்தோமோ இன்றைக்கு எப்படி இங்க இருக்கிறோமோ, அங்க நிக்கிறதுக்கு முன்னுக்கு இங்க நின்ன பாருங்க, என்ன காலம் போனாலும் பழசி என் மனசுல இருக்கவே வேணும். நான் ஏறின ஏணி இருக்கையா, ஏறினது பிறகு ஒரு நாள் தட்டி விடப்படாது. எப்ப வந்த ஏணிக்கு ஆரம்பம் எதுன்றது என் மனசுல ஆழமா பதியணும். இது பதிகின்ற காலம் எல்லாம் அல்ல எங்களை உயர்த்திய வைப்பான். உலக வரலாற்றில் நீங்க பாருங்க, கர்வம் கொண்டு திமிரி பிடிச்சவங்களோட முடிவு எப்படி பெய்துச்சு, கொடுத்த அறுக்குடைக்கு நன்றி செலுத்தி எங்க முடிவு எப்படி பெய்துச்சு, ஒரு ரெண்டு வரலாற பாருங்க. குர்ஆன்ல நீங்க பாருங்க, சூரா கஹ்ஃப், இந்த சூரத்து கஹ்ஃப் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியை பத்தி பேசுது. قالوا يا ذا القرنين ان يأجوج ومأجوج مفسدون في الارض فهل نجعل لك خرجا على ان تجعل بيننا وبينهم سدا. يأجوج ومأجوج ஒரு கோஷ்டி, பெரிய அட்டகாசம் புரிஞ்சாங்க. இவங்க எல்லாரையும் போட்டு ஒரு பெரிய தடுப்பு சுவரை ஏற்படுத்தணும். அங்க யாரு, அதாவது தில்கர் ஒருத்தர் விஞ்ஞானி, அந்த ஊருக்கு வந்து அவருக்கு அவருக்கு பேச்சு விளங்குதும் இல்லை, அவங்க பாச விளங்குதும் இல்லை, ஒரு மாதிரி விளங்குது இவருக்கு. என்ன தெரியுமா சொன்னாங்க, பெரிய அட்டகாசமாக அவங்க அவங்களெல்லாம் போட்டு அடைச்சு ஒரு தடுப்பு சுவரை ஏற்படுத்த மாட்டீங்களான்னு கேட்டாங்க. இவர் சொன்னாரு, ஐ நுனி பி கூவா ஆத்துனி புரல் ஹதீத், இரும்பு துண்டுகள் எடுத்துக்கொண்டு வாங்க, அந்த இரும்பு துண்டு எல்லாத்தையும் போட்டு நெருப்பை போட்டு நாங்கள் மூட்டி அப்படியே ஈயத்தால் வார்க்கப்பட்ட சுவராக மாற்றி அடைச்சி போட்டுடுவோம், உங்களுக்கு நிம்மதி. சுபஹானல்லாஹ், அவர் சொன்ன மாதிரி இரும்பு துண்டு எல்லாத்தையும் கொண்டாந்து எல்லாத்தையும் அதில் போட்டு அப்படியே நெருப்பை மூட்டி அதை அப்படியே எடுத்து அப்படியே அந்த சுகர் அப்படியேமே இரும்பால் ஆக்கி வெளியே வர முடியாத அளவுக்கு போட்டு மூடியாச்சு. இப்போ யாருமே செய்ய இல்லாத ஒரு வேலையை விஞ்ஞானி செஞ்சிட்டார். இப்ப அந்த ஊர் மக்கள் புகழ ஆரம்பிக்கிறாங்க, யாரு தெரியுமா, பெரியோர் அறிவாளி அப்பா, பெரியோர் விஞ்ஞானி அப்பா, எப்படி பெரிய வேலை செஞ்சாரு தெரியுமா, எங்களுக்கு இப்போ பிரச்சனை இல்லை, நிம்மதியா வாழலாம், அவர் வாழணும், அப்படி எப்படி கோஷம் எழுப்ப ஆரம்பிச்சாச்சு. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஹாதா மின் ஃபல்லி ரப்பி ஃபைதா ஜாஅ வஅது ரப்பி ஜஅலஹு தக்கா வகான வஅது ரப்பி ஹக்கான்டார். இது என் ரப்பட கிஃப்ட், அவன் தந்த அறிவு, அவன் தந்த அறிவு, அவன் நேரம் வந்து விட்டால் இது தூள் தூளா பேய்த்திடும், துண்டு துண்டா பேய்த்திடும் என்று சொல்லி ஜில்கர்ணை இஸ்லாத்து சலாமங்க சொன்ன அந்த பணிவை நாங்க பார்க்கிறோம். இதற்கு மாற்றமா நீங்க பாருங்க, காரூன் தெரிந்தார், கோடீஸ்வரர் காரூன், சும்மாவல்ல மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர், குர்ஆன் குறிப்பிடுகின்ற பெரியோர் கோடி பற்றி தான் காரூர். காரூனு கொடுக்கப்பட்டதில் காவாசியம் இன்றைக்கு இன்றைக்கு இல்லை, பில்கேட்ஸுக்கு இல்லை, பில்கேட்ஸ் பெரிய உலக உலக கோடி சார் நாங்கள் சொல்லுவோமா, காரூனு கொடுக்கப்பட்டதை பற்றி பேசுகிறல்ல, எப்படி சொல்கிறான், இன்ன காரூன மின் கௌமி மூசா, காரூன் மூசா நபியுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன், காரூன் மூசா நபியுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன். சாருங்க, அந்த மூசா நபியுடைய சமூகத்தில் அந்த காரூன் ஃபபகா அலைஹிம், பணம் வந்துச்சு, திமிரும் சேர்ந்து வந்துச்சு. சிலருக்கெல்லாம் பணத்தை கொடுக்கிறான், பணத்தோட சேர்த்து கர்வத்தையும் கொடுத்துட்றான், ஏழைகளை விளங்காது, தாழ்மையா இருக்கிறவங்க விளங்காது, பணத்தோட சேர்த்து கர்வம் வந்துடும், மார்க்கம் இல்லாட்டி எல்லா காப்பதும் அது வரும், ஒட்டோ வந்துடும் அது. அல்லாஹ் உங்களையும் என்னையும் எல்லாம் பாதுகாக்கணும். என்னதான் பணம் பட்டம் வந்தாலும் வெறும் கையோடு வந்தோம், ரப்பு புறக்கி தந்தான், அதுதான் உண்மை. காரூனுக்கெல்லாம் கொடுத்தா எப்படி தெரியுமா, பெரிய உலகத்தை கொடுத்தான், ஃபபகா அலைஹிம், பணம் கிடைச்சதோட அங்கிருந்த மக்கள் எல்லாருக்கும் அட்டூழியம் புரிஞ்சு அனாச்சாரம் புரிஞ்சு நான் தான் நான் நினைச்சது செய்வேன் அப்படி ஒரு கர்வத்தோடு வாழ்ந்தான். அப்படி வாழ்ந்து வர போக்கல ஃபபகா அலைஹிம் வாத்தைனா மினல் குனூஸ் மா இன்ன மஃபாதிஹுல் லதனு பில் உஸ்பாவுல் குவ்வா லா ஹவுலா குவ்வத்து இல்லா பில்லாஹ். எப்படி அல்லாஹ் சொல்றான் தெரியுமா, அதாவது அவனுக்கு நாங்க புதையல்களை கொடுத்தோம், குனூஸ் புதையல், கன்சிஷன் புதையல், அவனுக்கு நிறைய புதையல்கள் அவனுக்கு கிடைச்சிச்சு, அவன் சொத்துக்களுடைய கீஸ் சாவிகளை சுமப்பதற்கு உஸ்மாவுலில் குவ்வா, திடகாத்திரமும் பலமும் உள்ள வாலிப கோஷ்டி தேவை.
ஒத்தர் ரெண்டு பேர்ல உஸ்மான் சொன்னா பெரிய ஒரு குரூப் வேணும் எதுக்கு சொத்து தூக்கவல்ல சொத்துக்களோட சாவிய தூக்கி வைக்கிறதுக்கு இமாம் இப்னு கஃப் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்ற 60க்கும் 70க்கும் மேற்பட்ட குதிரைகள் கழுதைகள் தேவை எதுக்கு அவளோட சொத்துக்களோட சாவிய சுமந்து போறதுக்கு லா ஹவுலா குத்ல எப்படி கோடி சார் அல்லாஹ் அப்படி கொடுத்த அல்லாஹ் கொடுத்தும் பாப்பான் எடுத்தும் பாப்பான் அதுதான் ரப்புட நியதி கர்வம் கொள்ளாத அந்த மக்கள் சொன்னாங்க ஊர் மக்கள் ஏய் பெருமடிக்காதடா பெருமடிக்காத இப்படி அந்த மக்கள் சொன்னாங்க இன்னல்லா லா யுஹிப்புல் லா யுஹிப்புல் ஃபரஹீன் கர்வம் கொண்டு பெருமடிக்கிறாங்க அல்லாஹ் விரும்ப மாட்டான் பெருமடிச்சாதே அல்லாஹ் காப்பாத்துறோம்னு சொல்லி ஃப்ரெண்ட் ஆயிக்கிறவங்க காரூனுக்கு சொன்னேன் வபித்தக ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா அல்லாஹ் உனக்கு தந்திக்கிறதை கொண்டு மறுமையின வீட்டை நீ விரும்பு மார்க்கமில்லாட்டி வார வார்த்தை அப்படி வெண்ட வருது இவன் சொன்னான தெரியுமா காலை இன்னமா ஊத்தி துகு அலாயில் மின் இந்தி போடா போறதுக்கு பெருசா வந்துட்டார் எனக்கு பயம் பண்றதுக்கு எப்படி பெருசா வந்துட்டார் பெருமடிக்க வானவன் கர்வம் கொள்ளவான ஏய் என்ன தெரியுமா இன்னமா ஊத்தி துகு அலாயில் மின் இந்தி இதெல்லாம் ஏண்ட டேலண்ட் ஆள தேடினது அல்ல சொன்னான் எப்படி புதையல்கள் உனக்கு தந்து சாவிகளை சுமந்து வைக்கிறதுக்கு வாலிப கோஷ்டி தேவைன்னு சொன்னான் தானே இங்க இவன் சொன்னது தெரியுமா மக்கள் இப்படி சொன்னதுக்கு பிறகு மறக்காத நீ நல்லா வாழு சௌசா வாழு ஆடம்பரமா வாழு பிரச்சனை இல்ல மக்களை கண்டுக்கோ கர்வம் கொள்ளாதன்னு சொன்ன நேரம் இன்னமா ஊத்தி இது என் டேலண்ட் ஆள தேடினது ஏன் அறிவாள தேடினது அவளம் யாழம் அறிய வேண்டாமா அன்னல்லாஹ கத் அஹ்லக மின் கப்லிஹி மினல் குர்ஆன் மன்ஹு அஷத்து மின் குவ்வா வாக்தர் ஜம்மா படைபட்டாளத்தால காரூனை விட பெரிய படை உள்ளவங்க சக்தியால காரூனை விட பெரிய சக்தி உள்ளவங்க எவ்வளவு பேர் நாங்க அழிச்சு போடல அடே காரூன் நீ தூசி அல்லாஹ் சொன்னான் ஃபஹரஜ லா கௌமிஹி ஃபீ ஜீனத்தி ஒரு நாள் தினம் அவர் கொஞ்சம் கலசா உடுத்து கொஞ்சம் பெரிய பரிவர்த்தனங்களோட கொஞ்சம் பெரிய கோஷங்களோட கொஞ்சம் லுக்கா கொஞ்சம் அப்படி பெருமையோடு அப்படி வெளியில வந்தார் காலல்லதின் யுரீதுனல் ஹயாத்து துன்யா பெரியோர் உலகம் கொடுக்கப்பட்டீங்கப்பா காரூன் எங்க நாங்க எங்க எங்களுக்கு கிடைக்கணுமே ஆசைப்பட்டாங்க வக்காலின் ஊத்தலில் மார்க்கம் கொடுக்கப்பட்டவங்க சொன்னாங்க வயலுக்கும் நாசமா போவீங்கப்பா நாசமா போவீங்க சவாபுல்லா ஹைர் லிமன் நாமன ஆமில சாலிகா வலா இலக்காக இல்ல சாபிரூன் அல்லாஹ் உங்களுக்கு தந்திக்கிறது மிச்சமப்பா காரூனு குடிக்கிறத பத்தி யோசிக்க வேணாம் உங்களுக்கு தந்திக்கிற கொஞ்சம் இருக்கையா அதை கொண்டு திருத்தட யோசிங்க அல்லாஹ் உங்களுக்கு தந்திக்கிற மிச்சம்னு சொன்னாங்க ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரில் அர்ல் கர்வம் கொண்டான் திமிரு கொண்டான் மக்களை கண்டுக்குள்ள பெருமடித்தான் அவனையும் அவன் வீட்டையும் நாங்கள் பூமியின் உள்ளே இழுத்து கொண்டோம் அவனையும் அவன் வீட்டையும் நாம் பூமிக்குள்ளே சொருகி கொண்டோம் ஃபமா கான மின் ஃபியத்தி என் சுரூணகம் மின் தூணில்லா ஒமா கான மினல் முந்தஸ்ரீன் அவனுக்கு உதவி செய்யற எந்த கோஷ்டியும் இருக்கல்ல அவன் உதவி செய்யப்படவும் இல்லை பூமியின் உள்ளே நாங்கள் எடுத்துக்கொண்டோம் வாஸ் மஹல்லதீன தமன்னவுன மக்கான பில்லம்ஸ் நேற்று காரூனு கொடுக்கப்பட்ட மாதிரி எங்களுக்கு கிடைக்கணும் என்று சொன்னவங்க ஆகி நாங்க எப்படி தெரியுமா யகூலுன் சொன்னாங்க வை கண்ணல்லாஹ் யபிஸ்து ரிஸ்க லிமயஷா மின் இபாதி வயக்தர் அல்லாஹ் செய்யற வேலையை பாருங்க பார்க்க
சும்மாவளும் காரூனு கொடுக்கப்பட்ட மாரங்களு கொடுக்கப்பட்டிருந்தா நாங்களும் இன்னைக்கு டவுன் தானே என்று பேசிக்கொண்டாங்க லவ் அன்ன லவ் அம்மன்னல்லாஹு அலைனா லஹஸபினா என்ன நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்யலண்டா அல்லாஹ் எங்களை பூமியிலே ஆழ்த்தி இருப்பான் அவர்கள் சொன்னது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறார் சகோதரர்களே இன்றைக்கு நாங்க படிச்ச பாடம் பூமியிலே ரஹ்மானுடைய அடியார்கள் கர்வம் கொண்டு நடக்க மாட்டார்கள் அல்லாஹ் எங்களுக்கு எதை எதையெல்லாம் தந்திருக்கிறான கேட்க வேண்டிய துஆ என்ன தெரியுமா யா அல்லாஹ் நீ எனக்கு தந்திருக்கிற இந்த துன்யாவை இன்னும் அதிகரிச்சுத்தா உன்னை மறக்கிற அளவுக்கு என்ன மாத்திடாது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுக்கலையா எவ்வளவு கொடுத்தான் பணத்தோடு வாழப்படாதுண்டா சுபஹா இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை எவ்வளவும் தேடுங்க எவ்வளவும் தேடுங்க நூலுக்கு நூல் கணக்கு பாட்டு ஜகாத்தை கொடுங்க எவ்வளவும் தேடுங்க எவ்வளவு சேகரிங்க எந்த தடையும் இஸ்லாம் சொல்லல ஆனா தரத்துல குறைஞ்சவங்களை அப்படி இழிகண் கொண்டு பார்க்கப்படாது நீங்க பாருங்க சுலைமான் நபிக்கு அல்லாஹ் உலகத்தை கொடுத்தான் தானே உலகத்தையே கொடுத்தான் மனிதர்கள் ஜின்கள் ஊர்வன பறவை பச்சை அது இது எல்லாத்தையும் கொடுத்தான் ஒரு நாள் தினம் என்ன எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஊர்வலம் போற ராஜா மரியாதை ராஜா ஜனாதிபதி முன்னுக்கு போறாரு பின்னுக்கு மிருகங்கள் பறவைகள் பச்சைகள் மனிதர்கள் ஜின்கள் எல்லாம் வர ஜின்களையும் வசப்படுத்தி கொடுத்தான் எல்லாரும் பேத்து கொண்டிருக்கிற நேரம் சுலைமான் நபி என்ன சொன்னாரு அல்லாட்ட கேட்டதுவா சுபஹான் அல்லாஹ் உலகத்தினுக்கு தாண்டிதான் கேட்டாரு உன்னை மறக்கிற நிலைமை ஏற்படுத்தி எனக்கு வரப்படான்னு கேட்டாரு பெய்து கொண்டிருக்கிறாரு எறும்பு புத்தருக வர கிட்ட எறும்புகள் எறும்பு எறும்பு போற அந்த எறும்பு புத்தருகே வருகிறார் காலத் நம்லா யா அய்யுஹன் நமல் உதுகுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வஜனூது வஹும் லா யஷுரூன் எறும்பு கூட்டமே ஓடி போய் பொந்துகளின் உள்ளே நுழைந்து கொள்ளுங்கள் அதோ சுலைமானும் அவர் படையும் வருகின்றார்கள் எங்களை தெரியாம சின்ன படைப்பு நசுக்கிடுவாங்க ஓடி போங்க எறும்பு சொல்லிச்சு ஒரு எறும்பு எல்லா எறும்புக்கும் சொல்லிச்சு சுபஹானல்லாஹ் இந்த எறும்பு சொன்ன வார்த்தை சுலைமான் நபியுடைய காதில் அப்படியே கேட்டுச்சு எறும்பு பேசியது கேட்ட நபி அவர் அவ்வளவு பெரிய துன்யாவெல்லாம் கொடுத்தான் இதை கேட்டதோட சுபஹானல்லாஹ் அதுதான் யம்சுரல்ஹவுனா பூமியில கர்வம் இல்லாமல் நடக்கின்றது அதுதான் இதை கேட்டதோட என்ன சொல்லி கொடும் ஒரு திரும்ப திரும்பி எறும்பு பேசுற கூட எங்களுக்கு தெரியும் என்ன பரம்பரா தெரியுமா நாங்க சும்மா வெல்ல எங்களோட வாப்ப காத்துல பறந்தவர் உண்மையில அவங்க வாப்ப காட்டுல பறந்தவர் தான் யாரு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர் காற்றுல பறந்தவர் இரும்புகளை உருக்கி கவசங்கள் செஞ்சவர் அழைய குரவளம் கொடுக்கப்பட்டவர் பறவைகள் பேசுறதை நாம் அறிவோம் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னவர் தான் சுலைமான் நபி மாற வாப்பாம் எல்லாம் கொடுக்கப்பட்டவர் சுலைமான் நபி ரோட்ல போறாரு எறும்பு பேசுறத காதல கேட்கிறாரு இது எவ்வளவு பெரிய ஒரு கர்வம் கொடுறதுக்குள்ள விஷயம் திரும்பி என்ன சொல்லிக்கணும் பாத்துங்க பரம்பராவே எறும்பு பேசுற கூட எங்களுக்கு கேட்கும் பறவை பேசுற எல்லாம் எங்களுக்கு கேட்க சொல்லிக்கணும் தானே சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் அல்லாஹ் மஜால் நவீனும் அல்லாஹ் எங்களை அப்படி ஆக்கி வைக்கணும் இவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா எறும்பு பேசுற காதல கேட்டதோட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ரப்பியாவுசானி பாடமாக்கி கேளுங்க துவா இந்த துவாவை பாடமாக்குங்க கட்டாயம் கேளுங்க ரப்பி அவுசானி அன் அஷ்குர நிஅமத கல்லத்தி அன்னம் தல யா அல்லாஹ் எனக்கு இன்னும் அதிகரிச்சுத்தான் அவருக்கு இல்லாம கேட்டாரு ஜின்கள் பேசுறது ஜின்கள் ஜின்கள் அப்படியே வசப்படுத்தி கொடுத்து பைத்துல் மக்கள் கட்டப்படுது கம்ப ஊண்டியால சாஞ்சி ஜின்கள் வேலை செய்யறத பார்த்து கொண்டது சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் குருவான அதை சொல்லுது இவ்வளவு துனியா கொடுக்கப்பட்ட கேட்கிறார் அப்படி தெரியுமா ரப்பி அவுசியானி இன்னும் விசாலமாக்கித்தான் அன் அஷ்குர நிஅமத கல்லத்தி அன்னம்த அலைய வாழ வாழுது என் உம்மை என் வாப்பக்கும் எனக்கு நீ தந்த அறுக்குறைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மகனாக என்ன மாத்திவே என்ன மாத்திடு நீ புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய நல்லமல் செய்யக்கூடியவனாக என்று சுலைமான மாத்திடு வாத்தியின் பிரஹ்மத்துக்கு வியாபாரிக்க சாலிகின் நல்ல அடியார்களோடு உண்டு அருள் அருள் உண்டு அருளில் நல்ல அடியார்களோடு என்னை இணைத்து விடு என்று துவா கேட்டாங்க சுருக்கமா விளங்குங்க அல்லா தாரான் நாங்க அனுபவிக்கிறோம் அல்ஹம்துலில்லா அது அல்லாஹ் தருகின்ற அருளே தவிர ஏண்ட முயற்சியோ உங்களோட முயற்சியோ அல்ல அல்லாஹ் தந்திருக்கிற அறுக்கடைகளுக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கும் காலம் எல்லாம் என்றும் அந்த அறுக்கொடைகளை நினைக்கின்ற காலம் எல்லாம் கர்வம் கொள்ளாமல் நடக்கின்ற காலம் எல்லாம் அல்லாஹ் இன்னும் இன்னும் அதிகரித்து தர இருக்கின்றான் இன்ஷா அல்லாஹ் இதன் தொடரை நாளையத்தினை நாங்கள் பார்ப்போம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இறுதி மூச்சு வரைக்கும் பெருமையுடைய வாடை கூட இல்லாமல் சிறியவர்கள் பெரியவர்கள் யாராக இருக்கிற அந்தஸ்தில் குறைந்தவர்கள் கூடியவர்கள் யாராக இருக்கட்டும் எல்லோரையும் ஒரே கண் கொண்டு நோக்கி நான் ஒரு சாதாரண அடிமைதான் மலத்தையும் சலத்தையும் உபாதைகளையும் சுமந்து வாழுகின்ற நான் ஒரு பொழுதும்
பெருமை கொள்வதற்கு எந்த வகையிலும் தகுதி இல்லை. அந்த உணர்வு மனதில் ஆழமாக பதிய வைத்து அல்லாஹ் தந்திருக்கின்ற எல்லா அருக்குடைகளுக்கும் இன்னும் இன்னும் நிறைய நிறைய நன்றி செலுத்தி அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தந்திருக்கின்ற துனியாவை இன்னும் ரப்பல் ஆலமீன் விசாலமாக ஆக்கி தந்து அவனுக்கு நன்று உள்ள அடியார்களாக இந்த மண்ணிலே வாழ்ந்து மடியக்கூடிய வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் பேசி எனக்கும் கேட்டவங்களுக்கும் என்னை பெற்றவர்களுக்கும் உங்களை பெற்றவர்களுக்கும்